அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனைவரும் நலமுடன் வாழ நம்மை படித்த இறைவன் அருள்புரிவா நாகாமி. இப்போ நம்ம சூப்பரான டேஸ்டில் கறி குழம்பு வச்சு அருமையான சாப்பாடு செய்ய போகிறோம். சாப்பிட்டு சீக்கிரமாக செஞ்சிடலாம். இதுக்கு நான் இடியப்ப மாவில் உள்ள கப்பி மாவு எடுத்துருக்கிறேன். தளிச்சுட்டா இடியப்ப மாவு வரும், அது மேலே உள்ள கப்பி மாவு. கறிக்குழம்பு இப்போ மத்தியானம் வச்சு கறிக்குழம்பு இருந்துச்சுன்னா மிச்சம் இருந்துச்சுன்னா அதை நைட்டுக்கு இது போல் செஞ்சுக்கிடலாம். கறி இருந்துச்சுன்னா அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் போட்டுக்கிடுங்க. குழம்புக்கு ஏற்ற மாதிரி மாவு சேர்த்துக்கிறேங்க. இதில் இப்போ கப்பி மாவு 1.5 கப் எடுத்துக்கலாம். அதிக குழம்பு இருந்தால் அப்படியே டபுளாக எடுத்துக்கிறேன். எல்லாத்தையும் இப்போ அதோட வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எது வேணால் சேர்த்துக்கிறேங்க. நைஸாக கட் பண்ணி அதோட சேர்த்துக்கிறேங்க. அளவு தேங்காயில் ஒரு தேங்காய் எடுத்து அதில் கொஞ்சம் சட்னிக்கு நான் எடுத்துக்கிட்டேன். இதுக்கு சைடு சட்னி நல்லாயிருக்கும், தேங்காய் சட்னி. இப்போ இந்த தேங்காவை அரைச்சி பால் எடுத்துக்கிறேங்க. ஃபஸ்ட்டு பால் செகண்ட் பால் தனியாக வச்சுக்கிறேங்க. ஓகே, அரைச்சாச்சு. ஃபஸ்ட் பால் மட்டும் எடுத்துக்கலாம், தேவைப்பட்டால் செகண்ட் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் எவ்வளோ சீக்கிரமோ அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். இதோட தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். உப்பு அப்பு சோடா சேர்த்துக்கலாம். கொஞ்சமா அப்பு சோடா, உப்பு ஏற்கனவே குழம்புல உப்பு இருக்கும், அதனால பார்த்துக்கிட்டு உப்பு சேர்த்துக்கிறீங்க. ஓகே, இதப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மஞ்சள் பொடினா அதுக்கு நம்ம சேர்க்க தேவையில்லை, ஏற்கனவே குழம்புல எல்லாமே இருக்கும். செகண்ட் பால் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பால் எனக்கு சரியாக வந்துருச்சு. இப்போ இதை நான்ஸ்டிக்கில் நான் இதை ஊற்றி காமிக்கிறேன். இதில் பச்சை மிளகாய் மல்லித்தலை நான் சேர்க்கல, குழந்தைங்களுக்கு அது பிடிக்காதுன்ட்டு அதில் நான் சேர்க்காமல் இதை ஃபஸ்ட்டு நான் கொஞ்சமாக இதை சுற்றி எடுத்துக்கிற போகிறேன். நான்ஸ்டிக்கில் செய்கிறேன்டா. இது போல் ஃபஸ்ட்டு மாவு அள்ளி ஊற்றிட்டு அப்புறமா நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கிறீங்க. இது போல் செஞ்சுக்கிறீங்க. நான்ஸ்டிக் தவாவில் சேர்க்குறேன்டா. இப்போ இதில் நம்ம பச்சை மிளகாய் மல்லித்தலை சேர்த்து மிக்ஸ் பண்ணி இதை ரெடி பண்ணலாம். தோசைக்கல்லில் நீங்கள் ஊற்றுனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தோசைக்கல்லில் ஃபஸ்ட்டு எண்ணெயை சேர்த்துட்டு அப்புறமாட்டிக்கு மாவை சேர்த்து திருப்பி போட்டு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து சுட்டு எடுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு சுட்டு எடுக்கலாம். சூப்பரான
ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தேங்காய் சட்னி தான் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அருமையான சாப்பாடு. இதில் ரால் போட்டு குழம்பு வச்சு தனியாக செய்வோம். அது இன்ஷால்லா டைம் கிடைக்கிறப்ப அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இன்ஷால்லா. இது போல் நீங்களும் சட்னி ரெடி பண்ணி பாருங்கள். இது போல் எல்லாமே சுட்டி எடுத்துக்கிறலாம். இந்த சாப்பாடு செய்கிறதுக்காகவே நான் குழம்பு எக்ஸ்ட்ரா வைப்பேன். ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அருமையான சாப்பாடு, சூடாக சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மாஷா அல்லாஹ், அருமையான டிஃபரண்ட் ரெடி.